நம்ம ஃப்ரீ ஃபயர்ல கேரக்டர் ஸ்கில் ஸ்லாட் அன்லாக் பண்ணனும்னா டைமண்ட் வச்சு பண்ணுவோம் இல்ல கோல்ட் காயின் வச்சு பண்ணுவோம். இது ரெண்டுமே இல்லாம ஃப்ரீயா அன்லாக் பண்ணலாம் அப்படினு சொன்னா நீங்க நம்புவீங்க. ஆமா गाइस, பல பேர் இந்த வீடியோ ஃபுல்லா நான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்தீங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்க. சின்ன குட்டி சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீயா ஸ்கில் ஸ்லாட் ஓபன் பண்ணனும்னா இந்த ஒரு கேரக்டரால தான் முடியும். இந்த கேரக்டர் சும்மா நம்ம பர்சேஸ் பண்ண மட்டும் போதும் गाइस, அது ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிடும். நம்ம கோல்ட் டைமண்ட் இத நம்ம ஸ்பென் பண்ண தேவையில்லை. இதுல டீடைல் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம இந்த ஒரு கேரக்டர் ஸ்கில் ஆனாலும் நம்ம இதுல வச்சுக்கலாம். இந்த கேரக்டர் மூலமா நம்ம எந்த ஒரு கேரக்டர் ஸ்கில்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கேரக்டருக்குன்னு ஸ்பெஷலா எந்த ஒரு எபிலிட்டியும் கிடையாது. இப்போ அலோக் பவர் அலோக்னா அலோக் பவர் இருக்கு. இப்போ தாய்னா ஃபிஷ் பவர் இருக்குது, உக்காங்கன்னா அந்த கில்லி பூஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனால் இந்த கேரக்டர் தனியாக எந்த ஒரு ஸ்கில் எபிலிட்டியும் கிடையாது. நீங்கள் இந்த கேரக்டர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெறும் அந்த ஃப்ரீயாகவே நம்ம ஸ்கில் ஸ்டார்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் உங்கள் எத்தனை பேருக்குலாம் பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.